அதாவது இப்போ என்னதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப இதுலயுமே என்னன்னு பார்க்கும் பொழுது, இப்ப நீங்க வந்து உங்களை நீங்களே சரி பண்ணணுங்கிற அம்சம் அதுல முக்கியமா இருக்கா, சூழ்நிலையை சரி பண்ணணுங்கிற முக்கியமா இருக்கான்னு சொல்லி பார்த்தா, அந்த சிச்சுவேஷனை வந்து உங்களை நீங்களே சரி பண்றதுதான் முக்கியமாயிருந்தது. உங்களை நீங்களே சரி வேணா அது வந்து உங்களை டாமினேட் எடுத்து அது வந்து இது பண்ணும் பொழுது மற்றதெல்லாம் சிச்சுவேஷனை பாதிச்சிருது, ஏதோ ஒரு கிலோ பாதிச்சிருது. அப்போ நீங்கள் வந்து அந்த சிச்சுவேஷனை சரி பண்ணுறதுக்கும் உங்களை நீங்களே சரி பண்ணாதான் சிச்சுவேஷனை சரி பண்ணணுங்கிற மாதிரி ஒரு நிலையில் கொண்டு விட்டுறீங்க. அப்போ வந்து சூழ்நிலை சரி பண்ணுறதுக்கும் முதல்ல உங்களை நீங்களே சரி பண்ணணுங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுறீங்க. அப்போ உங்களை நீங்களே சரி பண்ணணுங்கிறத நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணி எப்படி ஜஸ்டிஃபை பண்ணாலும் அது வந்து அகப்போராட்டமாக மாறும். அப்போ அது வந்து உங்களை வந்து அகத்தை பொறுத்த அளவில் அதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டுமே கிடையாது, உங்களுடைய எல்லைக்குள்ளே வரல. அதனால நாம வந்து நம்ம எல்லைக்குள்ளே வந்ததுன்னா எக்ஸ்டர்னல் மட்டும்தான் நம்ம எல்லை இருக்கு. அங்கே நம்மளால் முடிஞ்சதை தான் செய்ய முடியும், முடியாததை செய்ய முடியாது. அங்கே முடிஞ்சதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். அப்போ எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம முடிஞ்சதை செய்யலாம். சைக்கலாஜிக்கலாக வந்து முடிஞ்சது முடியாததுக்கிட்டே ஒன்றும் கிடையாது. நீங்கள் முடிஞ்சதையும் செய்யக்கூடாது, முடியாததையும் செய்யக்கூடாது. அங்கே முடிஞ்சது முடியாததுங்கிற வித்தியாசமே கிடையாது. அங்கே எல்லாத்தையுமே முடியாததுங்கிற லிஸ்ட்டில் தான் எடுத்துக்கணும். உங்களை சரி பண்ண முடியும்னு நினச்சாலுமே கூட அதையும் முடியாத லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறது தான் நல்லது. அது முடியும்னு நினைக்கிறது தான் தப்பு. முடியும்னு நினைச்சாதான் முயற்சியெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அங்கே முடியாது, எல்லாத்தையுமே முடியாத லிஸ்ட்டில் கொண்டு வந்து வேண்டியது தான். அங்கே வந்து அங்கே இருந்துன்னா அதான் சொல்லலாம், அங்கே வந்து சரி பண்ணணும்னு நினச்சி நீங்கள் அறிவுபூர்வமாக முயற்சி பண்ணுறதுமே கூட அதையுமே உங்களறியாத போராட்டம் மாதிரி தான் எடுத்துக்கணும். நீங்கள் அறிஞ்சு செஞ்சாலும் சரி, அறியாமல் செஞ்சாலும் சரி, அகத்தை பொறுத்தவரை நீங்கள் எது செஞ்சாலும் அது தானாகவே நிகழ்கிறதாக எடுத்துக்கணும். அதான் நம்ம கவனம் வந்து புறத்தில் நீங்கள் என்ன செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கனாலும் பண்ணுங்க, வரும். முடிஞ்சால் செய்யுங்க, முடியலைன்னா விட்டுருங்க. அங்கே நம்ம சிலதுகள் வந்து நம்ம முடிய முடியக்கூடிய மனநிலையில் இருந்தால் தான் சில காரியங்களை செய்வோம். மனநிலை சரியில்லாம சில காரியங்களை செய்ய முடியாமல் போயிடுவோம். அது என்ன பண்ண முடியும், அது வேறு வழி இல்லை, விட்டுறதான் செய்யணும். ஆனால் அகத்தை பொறுத்த அளவில் வந்து நம்ம தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாமல் செஞ்சாலும் சரி, அங்கே வந்து நம்ம எந்த செயல் பண்ணாலும் அது தவறு தான். தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாமலே செஞ்சாலும் சரி, அதனால அங்கே வந்து எல்லாமே தானாகவே நிகழ்கிறதாகவே எடுத்துக்கலாம். ஒரு கட்டுப்பாடு வந்துருது, அங்க வெளியே உள்ளதுல ஒரு கட்டுப்பாடு வச்சுதான் பண்றீங்க. இப்ப நீங்க வந்து உங்க வீட்டுல நீங்க வந்து ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு ஃப்ளவர் வாஸ் இருக்கு, நீங்க ஷோகேஸ்ல ஒரு ஃப்ளவர் வாஸ் வச்சிருக்கீங்க, உங்கள் குழந்தை வந்து அதை இழுத்து போட்டு உடச்சிருது, உங்களுக்கு கோபம் வந்துடும், நீங்கள் அந்த குழந்தைய ஒரு அடி அடிச்சிருந்தீங்க. இப்போ இதே மாதிரி உங்கள் வீட்டு கொஞ்சம் விருந்தாட்கள்லாம் வராங்க, அவங்க வீட்டில் உள்ள அந்த குழந்தை வந்து அதே மாதிரி இழுத்து போட்டு உடச்சிடும், உங்களுக்கு கோபம் வரத்தான் செய்யுது, நீங்கள் அந்த குழந்தைய அடிப்பீங்களா, அடிக்க மாட்டீங்க. அப்போ கோபம் வந்தாலும் அந்த செயல்நிட்டு வரும்போது ஒரு கண்ட்ரோல் வந்துடும், உங்களை அறியாமலே ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். ஆனால் வந்து உங்க குழந்தைன்னா அடிச்சிடுறீங்க, அடுத்த குழந்தைன்னா அடிக்கிறது இல்லை. அப்ப அந்த கோபமாக கூட அது செயலுக்குள்ள வரும் பொழுது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துதான் கடந்து போகுது. அது போக உங்க கோபம் எல்லாம் அப்படியே செயலா மாறுறது இல்லை. இப்ப நீங்க கோபத்தை என்ன பண்ணணும், கோபம் இல்லாமல் இருந்தா நல்லது, எப்பவும் கோபம் என்ன கோபம் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, கோபம் இல்லாமல் இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க அங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்றதுங்கிறது, எந்த முயற்சி பண்ணாலும் அது தானா வர்றதா இருக்கணும். உங்களுக்கு வந்து அங்க எந்த வேலையுமே இல்லை, வேலையே இல்லாம இருந்தாலுமே கூட உங்களை அறியாம முயற்சி வந்தாலுமே கூட அதுவுமே தானா வர்றதா இருக்கணும். நீங்க அகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கேள்வியே கேட்க கூடாதுங்கிற மாதிரி, அது அகம் வந்து தெரிஞ்சு செஞ்சாலும் தப்பு தான், தெரியாம செஞ்சாலும் தப்பு தான். அங்க உங்களுக்கு எந்த ரைட்டுமே உங்களுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை, எந்த ஸ்கோப்புமே இல்லை. அங்க எல்லாமே ஒண்ணுதான், எதுனாலும் ஒண்ணுதான், முழுக்க சுதந்திரம் தான். நீங்க டோட்டலா உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க. புறத்துல மட்டும்தான் உங்களுடைய கரெக்ஷன், அங்க முடிஞ்ச அளவுல கரெக்ட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். சிலது முடியாது, முடியாது என்ன பண்ண முடியும், முடிஞ்சதை செய்யுங்க. அங்க முடிஞ்ச அளவுல நல்லது எது சரியா அதை செய்யுங்க, தப்பாவானது செய்யக்கூடாது, சரியானதுதான் யோசித்து நம்ம சிந்திச்சு. அதாவது நம்ம அறிவு அறிவை வந்து நம்ம புறத்துக்காக பயன்படுத்தணும். ஆமா, அறிவை வந்து அகத்துக்காக பயன்படுத்தினாலும் கூட அது வந்து அது அறிவாவே சேர்க்கக்கூடாது, அது அறிவே இல்லை. அகத்துக்காக நம்ம அறிவை பயன்படுத்தணும்னா அது அறிவு கிடையாது, அதுவும் மனசுன்னு எடுத்துக்க வேண்டியது.
இல்லை இப்போ நீங்கள் உங்களை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் அறிவை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அதுவுமே கூட அதுவும் நீங்கள் மனசுனிட்டே எடுத்துக்கலாம், அதை அறிவுனிட்டே எடுக்க வேண்டாம். உங்களை சரி பண்ணுறதுக்காக அறிவு செயல்படுதுன்னு சொன்னாலுமே அது தப்பாக செயல்படுறது தானே, தப்பாக தான் செயல்படுது. அதனால் அது வந்து அதை மனசில் உங்களை அறியாமல் நடக்குது, தப்பாகவே செயல்படுதுன்னு சொல்லி விட்டுற வேண்டியது. நீங்கள் அறிவை வந்து புறத்துக்கு அடுத்தவங்கள்ட்ட எப்படி நடந்துவிடணும்ங்கிறத மட்டும் நீங்கள் கவனத்துக்கு எடுத்துக்கிடுங்க. அடுத்தவங்கள்ட்ட செயல்படுறதை எப்படி செயல்படணும், எப்படி செயல்பட்டால் கரெக்டாக இருக்கும், எப்படி செயல்பட்டால் பிரச்சனை வரும், எப்படி சரியாக செயல்படணுங்கிறத வந்து அடுத்தவங்களோட தொடர்புடையது, உங்கள் தொழிலோட தொடர்புடையது, இதிலெல்லாம் அவங்க அறிவை பயன்படுத்திக்கிடுங்க. நம்ம அகத்தோடைய நம்ம அறிவை பயன்படுத்தினா அது அதுக்கு அறிவே கிடையாது, அகத்தோட அறிவுக்கு வேலையே கிடையாது. வேலை இல்லாத இடத்துல அறிவை பயன்படுத்தினா அது அறிவே கிடையாது.